Hey, hello guys, welcome back to the Tamil Games and Tech with Prabhu. So in the video number Clash of Clans top 5 tips for beginners. So for beginners top 5 tips enna solla mudiyumndrada pathi nama indha video la paakalam. So first of all, you are a beginner means neenga romba romba therinjikka vendiyathu, don't rush up. So sila per irukinga, so town hall la mattum neenga upgrade pannikite povinga. So town hall 6 ல இருந்து 7 and 8 and 9 அந்த மாதிரி போறதுனால என்ன ஆகும்னா உங்களால இந்த வால்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணவே முடியாது. சோ டஃப், சோ ரொம்ப டஃப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ அத வந்து தயவு செஞ்சு ரஷ் பண்றத நிறுத்திக்கோங்க இப்பவே. சோ ஃபுல் மேக்ஸ் பண்ணுங்க உங்களோட பேஸ. நெக்ஸ்ட் கோ டு தி another அப்கிரேட். சோ டவுன் ஹால் 7 ல இருந்து டவுன் ஹால் 8 போகும்போது ஃபுல் அப்கிரேடோட போங்க, பிகாஸ் தட் இஸ் வெரி வெரி டஃப் டு அப்கிரேட் யுவர் வால்ஸ் அண்ட் ஆர்மி வெரி சூன். சோ செகண்ட் ஒன், ஸோ ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் ஜெம்ஸ். ஸோ நாங்கள் நான் பாருங்கள் ஒன்லி 56 ஜெம்ஸ் தான் வச்சுருக்கேன். ஐ வாண்ட் டு பை அனதர் பில்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஹாவ் டு ஷோ யூ தட் ஐ ஹாவ் டு பை தட் ரிசோர்ஸஸ். யா, ஹியர் த பில்டர் ஹட் 2000 ஜெம்ஸ் தேவை எனக்கு. ஸோ இது வரைக்கும் நான் வந்து அதை பண்ணதுனால எனக்கு 56 ஜெம்ஸ் தான் இருக்குது இப்போ. ஸோ ஐ கேன்ட் ஏபிள் டு ஸ்டோர் த ஜெம்ஸ் ரைட் நவ். ஸோ மூணாவது என்னன்னா வந்து டோன்ட் ரஷ் அப் டு த ட்ராஃபீஸ். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன ட்ராஃபீஸ்னால், நீங்கள் டவுன் ஹால் 8னா யுவர் பெஸ்ட் ட்ராஃபி இஸ் மாஸ்டர் லீக். ஸோ பட் ஐ எம் இன் அ கிறிஸ்டல் 2, ஐ ட்ரை டு கோ ஃபார் அ மாஸ்டர் லீக். ஸோ வந்து நீங்கள் மாஸ்டர்லேருந்து கிறிஸ்டல் லீக்ல இருக்கிறதுனால நிறைய உங்களுக்கு லூட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களை அட்டாக் பண்ணுறவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான லெவலில் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த டிப்ஸ் அண்ட் டிக்ஸை வந்து நம்ம ஒரு கேம் பிளேவோட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ஷோ யூ மை அட்டாக். திஸ் இஸ் மை டவுன் ஹால் 8 வார் அட்டாக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் பார்த்துக்கிட்டே பேசலாம். ஸோ ஃபோர்த் டிப் என்னென்னா, நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க கிளான் வார் அப்படின்னா உங்களோட ட்ரூப்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணுங்கள், பிகாஸ் ட்ரூப்ஸ் இல்லாமலே அட்டாக் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ப்ளீஸ் செக் யுவர் ட்ரூப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ பேக் டு த வார். ஸோ வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ட்ரூப்ஸை செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா உள்ள ஓகே கொடுங்க. ஹீரோ இருக்காரான்னு பாருங்கள். ஹீரோ இஸ் நாட் தேர் மீன்ஸ் யூ நாட் ஏபிள் டு கெட் 3-star வெரி வெரி ஈஸிலி. ஸோ 3-star எடுக்கணும்னா கண்டிப்பாக உங்களோட ஹீரோ தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுன் ஹால் 7ல லெவல் 5 அப்கிரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியது வந்து ஹீரோஸ் தான். ஸோ எந்த ஒரு டவுன் ஹாலாக இருந்தாலும் சரி, ஹீரோஸை ஃபஸ்ட் அப்கிரேட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தோஸ் தென் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் அனதர் ஆர்மீஸ். ஸோ அடுத்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ தான் ஃபஸ்ட். ஸோ ஃபிஃப்த் டிப்ஸ் என்னன்றத பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபிஃப்த் டிப்ஸ் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபிஃப்த் டிப் என்னென்னா, இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வச்சு அட்டாக் பண்ணுறீங்க, தட் இஸ் பார்பேரியன் ஆர்ச்சர்ஸ் வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்பேரியன் ஆர்ச்சர்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து லூட் எடுத்து தர வேண்டிய அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை வந்து நீங்கள் சில பேசிஸில் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தட் காஸ்ட் இஸ் வெரி 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 லெஸ் ப்ரோ. ஸோ அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பார்பேரியன் ஆர்ச்சர்ஸோட காஸ்ட். பட் நீங்கள் ட்ராகன் அட்டாக், காலம் அட்டாக், கோ வை கோ விவா அந்த மாதிரி நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட லூட் ரொம்ப 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 கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணி 0-star, 1-star, 2-star ஆடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லூட் கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூஸ் பார்பேரியன் ஆர்ச்சர்ஸ் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஆர் காப்ளின் நைஃப், தட் இஸ் காப்ளின் ஜெயிண்ட். ஸோ ஜெயிண்ட்டும் காப்ளின் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்காது, லூட் எடுக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்பேரியன் ஆர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வில் யூஸ் டு கெட் அ மோர் அமௌண்ட் ஆஃப் லூட் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் நீங்கள் இன்புட் கொடுக்கறது ரொம்ப கம்மி பட் அவுட்புட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.